கொடுங்க அப்படின்னு சொல்கிறது டெஃபினட்டாக அந்த ப்ரொடியூசர் மட்டும்தான். அண்ட் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதை, இவ்வளோ ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து நமக்கு கொடுக்குறவர் ராஜீவ் பணக்கல், த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. ஷால் வி வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ்? டாக்டர் ரிசுல் புகுட்டி அண்ட் பிரசாத் பிரபாகர் அண்ட் ஆல் அதர் அசோசியேட்ஸ் ஹூ அசோசியேட்டட் இன் திஸ் ஃபிலிம் டு மேக் இட் அஸ் எ கிரேட் சக்ஸஸ். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். வைரமுத்து சார், நீங்கள் உங்கள் எதுக்கு வந்து தமிழ் பேசுகிறதே? பூக்குட்டி, ஏஆர் ரஹ்மான், சங்கர், அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் போன்றவர்களெல்லாம் இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவின் கலை அடையாளங்கள். அந்த கலை அடையாளங்களில் ஒருவராக ரசூல் பூக்குட்டியை நான் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அவர் ஆஸ்கர் விருது பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு பெருமைதான். அந்த பெருமையோடு அவர் நின்று விடவில்லை. எந்த ஒரு விருதும் முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு காற்புள்ளி. இன்னொரு வாக்கியத்தை அது தொடங்கி வைக்கிறது. ஒரு விருது இன்னொரு சாதனையை தொடங்கி வைக்கிறது. இதுவரைக்கும் ஒரு கலைஞன் செய்த சாதனைக்கு ஒரு விருது வழங்கப்படுகிறது. அதன் பிறகுதான் அந்த விருது நியாயம் என்பதை மெய்ப்பிப்பதற்கு அவன் தன் வாழ்நாள் முழுக்க கடமைப்படுகிறான். அந்த வகையில் ஒரு விருதோடு நின்று விடாமல் தான் தன் கலை, தன் ஒலி, தன் மொழி, தன் நாடு, தன் சமூகம், தன் கலாச்சாரம் எல்லாவற்றை விட முக்கியமாக தான் பிறந்த தாய் மண், இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி ரசூல் பூக்குட்டி இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார். தன் தாய் மண்ணை நேசிக்கிறவர்களை எனக்கு பிடிக்கும், தாயை நேசிக்கிறவர்களை பிடிக்கும் என்பதை போல அது மரபு வழியாக தாயை நேசிப்பது என்பது இயல்பு. அது இரத்தத்தில் அணுக்களில் ஊறிப்போன ஒரு கலாச்சாரம். தாய் மண்ணை நேசிப்பதற்கு கலாச்சாரம் தெரிந்திருக்க வேண்டும். எவன் ஒருவன் மண்ணின் கலாச்சாரத்தை தெரிந்திருக்கிறானோ அவன்தான் தாய் மண்ணை நேசிக்க முடியும். இன்று வரைக்கும் கூட ஊரிலிருந்து யாராவது ஒரு பிடி மண்ணை கொண்டு வந்து கொடுத்தால் அதை நான் தண்ணீரில் கரைத்து குடித்து விடுவேன். அந்த அளவுக்கு மண்ணின் மீது எங்களுக்கு மோகம். இந்தியாவுக்கு தலைநகரம் எது வேண்டுமானாக இருக்கலாம், உனக்கு தலைநகரம் உன் கிராமம்தான் என்று எழுதியிருக்கிறேன். அதை மீப்பித்திருக்கிறார் ரசூல் பூக்குட்டி. இது சொற்பொழிவுக்கான மேடை அல்ல என்பதை நான் அறிவேன். ஆனாலும் கூட சில செய்திகளை இங்கு பதிவு செய்வது ஒரு பெரிய பீடமாக இது இருப்பதனால் அது என் கடமையாக நான் நினைக்கிறேன். ஒலி என்பதுதான் மொழி, சத்தம் எல்லாமே சங்கீதம்தான். அந்த சங்கீதத்தை, அந்த சத்தத்தை செதுக்குகிறவர் இசையமைப்பாளன், அதை புதுக்குகிறவன் ஒளிப்பதிவாளன். எல்லா சத்தத்தில் எது சத்தம் இல்லை? இந்த கைதட்டல் ஒரு எனக்கு ஒரு சங்கீதம், தானாட்டு ஒரு சங்கீதம். நதி என்பது நடந்து போகிற சங்கீதம், அருவி என்பது மலையின் சங்கீதம், மழை என்பது வானத்தின் சங்கீதம். இந்த சபையில் என் பேச்சை நான் நிறுத்தப் போகிறேன். இந்த மௌனம் என்பது உறைந்து போன சங்கீதம். இந்த சங்கீதத்தை இவர் வந்து ஒலிப்பதிவாளர் என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ரசூல் பூக்குட்டி அந்த எல்லையை தாண்டுகிறார். ஐ எம் நாட் அ சவுண்ட் என்ஜினியர், ஐ எம் அ சவுண்ட் டிசைனர். கல்லிலிருந்து எப்படி ஒருவன் வேண்டாத கல்லை விலக்கி உள்ளிருந்து சிற்பத்தை எடுக்கிறானோ, நான் வழக்கமாக சொல்வது உண்டு, ஒரு சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது என்று கேட்டான் சிற்பி. அழகான ஒரு சிலை, வாலிப வாழிப்பு மிக்க சிலை, இடுப்பான கண்கள், மிடுக்கான தனங்கள், இடை மடிப்பு, நகங்கள் எல்லாம் அழகாக இருக்குது. சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது என்று கேட்டான் சிற்பி. எல்லாரும் அந்த வகுடு எடுப்பதில் இருக்கிறது என்று சொன்னார்கள். இல்லை என்றான் சிற்பி. கண் திறப்பில் இருக்கிறது என்று சொன்னார்கள். இல்லை என்றான் சிற்பி.
இந்த விரல் செதுக்கலில் அந்த நகத்தின் கூர்மையில் இந்த தோல் மடிப்பில் இல்லை. அட நீயே சொல்லப்பா, சிற்பத்தின் அழகு இதில் இருக்கிறது. சிற்பி சொன்னான், சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது. அந்த கல் பிறந்த பொழுதே சிற்பவதற்குள்ளே பிரசன்னமாகி கிடந்தது. வேண்டாத திரையை தன் ஒளியால் சிற்பி விளக்குகிறான், உள்ளிருக்கிற சிற்பம் பிரசன்னமாகிறது. வேண்டாத ஒலியை இவர் விளக்குகிறார், ஒலி கலையாகிறது. இதற்கு பாட்டு எழுதியது எனக்கு நல்ல அனுபவம், இசையமைப்பாளர் ராகுல் பிரசாத். அவர் ஒரு அற்புதமான தம்பி. பணிவினாலேயே ஒரு மனிதனை சாகடிப்பவர் அவர். சில பேர் அந்த பணிவு என்பது ஒரு ரம். பணிவு என்பதை எப்படி நான் புரிகிறேன் என்றால், மிகச்சிறந்த லஞ்சம் பணிவு தான். ஆனால் ரொம்ப அழகாக அந்த பணிவில் நான் உண்மை இருக்கான்னு பார்ப்பேன். சில பேருக்கு உடம்பு வந்து வளையும் பணிவில், முதுகெலும்பு துருத்தி நிற்கும். இவன் உடம்பால் மட்டுமே வணங்குகிறான் சந்தர்ப்பவாதி அப்படி தெரியும். இந்த பணிவு உண்மை. இந்த பணிவினாலே என்னை சாகடித்தவர் ரொம்ப நல்ல ரசிகர். ஒவ்வொரு வரியையும் ரசித்து ரசித்து, இதற்கு ஒரு பாட்டு எழுத எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த பாடலை மிக அழகாக வரிக்கு வரி ரசித்து ரசித்து என்னை மிக மென்மையாக வேலை வாங்கினார், மதித்து வேலை வாங்கினார். மதிக்கிற இடத்தில் கலை வளரும், நேசிக்கிற இடத்தில் கலை வளரும். மதித்தீர்கள், என்னை நேசித்தீர்கள். நல்ல பாட்டு வந்தது. ஒரு பாட்டு தான் படத்திலே, ஒரு பாட்டு தான். ஒரு கதை சொல்லட்டுமா என்று இதற்கு பெயர் வைத்திருப்பதை பாராட்டுகிறேன். ஒரு கதை சொல்லட்டுமா, சொல்லட்டும், ஒரு கதை காட்டட்டுமா என்று சொல்லவில்லை. காட்டினால் அது கண்களின் ஊடகம், சொல்லட்டுமா என்றதன் அது செவியின் ஊடகம். கதை சொல்லி ரொம்ப அழகாக இருக்கு. அதற்காகவே இதை நான் பாரிதும் பாராட்டுகிறேன். Thank you so much sir, ரொம்ப ரொம்ப நன்றி. And we go that Rasul is reinventing himself so much, like Vairamuthu sir pesna mari avaru pesnona yaru pesa mudiyadhu finish pantara mari. So I wish you all the very best. Thank you. Keep going. God bless. Good luck to you. Thank you. Thank you so much. பிரம்மாண்டம் இவரது இன்னொரு பெயர். இவரது படங்கள் அதன் தொழில்நுட்பத்திற்காகவும் பெரிதும் பேசப்பட்டது. ஸ்பீச் சார், ஒரு ஆல் தி பெஸ்ட் மட்டும் போதும். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வேறு இந்த திருச்சூரில் நடக்கக்கூடிய அந்த பூரம்ங்கிற ஒரு திருவிழாவை பற்றி நான் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் பத்திரிக்கையில். ஆனால் ஒரு ரசூல் புக்குட்டி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. என்னென்னா வந்து கேரளா திருச்சூரில் வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 300 கலைஞர்கள், அதாவது இந்த ஜண்டை கொம்பு போன்ற வாத்தியங்களை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு திருவிழான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் என் படத்தில் ஏதாவது ஒரு காட்சியாக வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா இதேமாரி அன்னியன் படத்தில் வந்து திருவையாறில் நடக்கக்கூடிய அந்த தியாகராஜர் உற்சவத்தை வந்து ஒரு காட்சியாக வச்சுருந்தேன். அது கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த திருவையாறுக்கு போய் அந்த தியாகராஜ உற்சவத்தில் வந்து கலந்துக்கிட்டு அதை நான் அப்சர்வ் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அது. அதாவது கிட்டத்தட்ட 100 சங்கீத கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரே சுதியில் அந்த தியாகராஜர் கீர்த்தனையை பாடுறதை கேட்குறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதை நான் வந்து லைவாக பதிவு பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஆனால் ஒரு ரசூல் வந்து போராடி அவங்களுடைய டீம் ஃபுல்லாக வந்து அந்த திருச்சூரில் வந்து அந்த ஒரு திருவிழாவை லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பார்த்தா அந்த எந்திரன் ரஜினி கன் வச்சுருக்க மாதிரியே வச்சுருக்காரு அந்த ரெண்டு. அந்த மாதிரி ரொம்ப அருமையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் நினைக்கிறேன். வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிக்ஷன், ரைட், அந்த மாதிரியான ஒரு ஜானர் இது.
ரசூல் பூக்குட்டி பற்றி அவரை பற்றி சொல்லணுன்னா, லைக் ரொம்ப நுட்பமான ஒரு நுணுக்கமான ஒரு ஒரு ஒலிக்கலைஞர். ஏன்னா அவர் படத்துக்கு படம் அவர் ஒர்க் பண்ணுற மெத்தட் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதாவது எல்லா சவுண்டையும் ஸ்டுடியோக்குள்ளேயே க்ரியேட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு லைவாக அந்தந்த லொக்கேஷன்லேயே போய் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த அந்த ஒரிஜினல் ஃபீல் அப்படியே கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக போராடிட்டுருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பாருன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த சாங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வைரமுத்து சாருடைய லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த ஒரு பாடலும் இந்த படமும் பெரிய வெற்றி அடையணுன்ட்டு இதுக்காக ஒர்க் பண்ண ரசூல் பூக்குட்டி அவர் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அதை அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Shivakumar sir, and I came and hugged you, and I've been your biggest fan in the world. So that was in 2002, and you told me about Kannathil Muthanithal just got released, and I sung a new song in it, and I had used a special guitar, and you know, you said things which inspired me a lot, but I felt that this is not my stream and this is not what I wanted to do in life. So next thing I did was I went to my boss and I said, I want to go back to India. So, it took 15 years to see you after that, but this is a dream come true for me. Thank you very much. Thanks for this evening. And I want to thank my director, Prasad, Rajiv Panakil, and Vaidya Muthu sir for the beautiful, beautiful lyrics and taking it to the next level. And we used to be struggling buddies back 10 years before.